தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்கிறார் திருவள்ளுவர். மேல்நிலை பள்ளிக்கல்வியை பயில்வோரில் 45% பேர் மட்டுமே பட்டப்படிப்பில் கல்லூரிகளில் சேர்ந்து பயில்கின்றனர். அதிலும் குறிப்பாக ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரின் உயர்கல்வி கனவை பூர்த்தி செய்வதில் அரசு கலைக்கல்லூரிகள் தனி இடம் பிடிக்கின்றன. குறைந்த கட்டணம், அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அரசு வேலைவாய்ப்பிற்கான கூடுதல் பயிற்சிகள் என ஏராளமான அம்சங்கள் அரசு கல்லூரிகளை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பதற்கான காரணமாக இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் அரசு கலைக்கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் இன்று முதல் தொடங்கின. பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் இளம் தளிர்களை சகஜமாக்கும் விதமாக அவர்களுக்கு பூங்கொத்து மற்றும் இனிப்பு கொடுத்து மூத்த மாணவிகள் வரவேற்றனர். இதன் மூலம் கல்லூரியை பற்றிய பயம் நீங்கி நம்பிக்கை பிறக்கும் என்றும், அடுத்த 1 வாரத்திற்கு உயர்கல்வியில் வேலைவாய்ப்புகள், தன்னம்பிக்கை பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக கூறுகிறார் சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் காந்திமதி. இது வந்து இவங்களுடைய ஸ்கூல் ப்ரெஷர், அந்த +2 ரிசல்ட்டு, +2 படிப்பு, அதெல்லாம் விட்டு தாண்டி அவங்க வாழ்க்கையில சிறகடித்து பறப்பதற்கான ஒரு களத்தை நிச்சயமா அமைத்து கொடுக்கும் நம்புறோம். உயர்கல்வி பயில்வோரின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதத்தில் இந்நிகழ்வு அமைந்துள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர். ஜின்சி பிரியம் ஜாய், நான் இங்கே 2nd PG ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். இன்னைக்கு 1st ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட் வின் டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இது எதுக்காகனா, எங்களை பார்த்து அவங்க எந்த ஒரு பதட்டம் பயம் எதுவுமே இருக்கக்கூடாது, நாங்களும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், அவங்களும் எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அப்புறம் ப்ரேயரோடவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டீச்சர்ஸ் அப்புறம் எல்டர்ஸோட எல்லாரோட பிளெஸிங்ஸோடு அவங்க படிக்கணுன்றதுக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். பொட்டு, சந்தனம், சாக்லேட்ஸ் அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள நாங்கள் வெல்கம் பண்ணியிருக்கோம். என்னோடய பேர் வந்து யஷீலா, நான் இங்கே பொருளாதாரத்துறையில் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். இந்த 1st இயரை வந்துட்டு நாங்கள் வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த ரோஸ் கொடுத்து வரவேற்கிறோம். இவங்களுக்கு நாங்களும் ஒரு முன்மாதிரியாக இருந்து இவங்களை படிப்பில் நாங்கள் நல்லபடியாக கொண்டு போவோம்.